அளவு உலை எண்ணெயும் டீசலும் கிடைக்கப்பெறுமாயின் நாட்டின் எந்த ஒரு பாகத்திலும் இன்று மின் துண்டிப்பு அமுலாகாது என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. மின்சார சபைக்கு போதுமான எண்ணெயை பெற்றுக் கொள்வதற்காக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மற்றும் இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் ஆகியவற்றுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக மின்சார சபையின் பேச்சாளர் அன்று நவமணி எமது செய்திச் சபைக்கு தெரிவித்தார். இதன்படி பெரும்பாலும் இன்றைய தினத்திற்குள் அவசியமான எண்ணெய் மின்சார சபைக்கு கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சர்வதேச நீதிபதிகள் ஆயம் வலியுறுத்தியுள்ளது. அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொண்டு கடந்த 27ஆம் தேதி வர்த்தமானி வெளியிட்டிருந்தது. இந்த திருத்தங்கள் போதுமானதாக இல்லை என்று சர்வதேச நீதிபதிகள் ஆயம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானகரின் அலுவலக அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் இலங்கையின் மனித உரிமைகள் விவகாரம் எதிர்வரும் மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை விவாதிக்கப்படும். இந்த நிலையில் மனித உரிமைகள் பேரவையின் மற்றொரு அமர்வுக்கு முன்னதாக தமது தோல்வியுற்ற மனித உரிமைகள் பதவியிலிருந்து கவனத்தை திசை திருப்பும் முயற்சியை இலங்கை அரசாங்கம் மேற்கொள்வதாக சர்வதேச நீதிபதிகள் ஆயத்தின் சட்ட மற்றும் கொள்கை பணிப்பாளர் இயன் சைடமேன் தெரிவித்துள்ளார். இலங்கை அதிகாரிகள் பயங்கரவாத தடை சட்டம் போன்ற சிறப்பு ஏற்பாடுகளை கைவிட்டு அதற்கு பதிலாக சட்டத்தின் ஆட்சிக்கு இணங்கும் குற்றவியல் நடைமுறைகள் மூலம் பயங்கரவாதத்திற்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 21 தமிழக மீனவர்களையும் கைப்பற்றப்பட்ட 2 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கைகளை எடுக்குமாறு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கரிடம் கோரியுள்ளார். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட 21 இந்திய மீனவர்களுக்கும் எதிர்வரும் 7ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் நேற்று பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அதே நேரம் அவர்களில் ஒருவருக்கு COVID-19 தொற்றுறுதியாகி இருந்த நிலையில் அவரை தனிமைப்படுத்தல் மையத்திற்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடிதம் ஒன்றின் மூலம் தமிழக முதலமைச்சர் நேற்றைய தினம் குறித்த கோரிக்கையை விடுத்துள்ளார். தமிழக மீனவர்கள் மீண்டும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் மீனவ சமூகத்திடையே பீதியினையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. எனவே இந்த விடயத்தில் உடனடியாக தலையிட்டு இந்திய மற்றும் இலங்கை மீனவர்களுக்கு இடையில் உள்ள நீண்டகால பிரச்சினையை நிரந்தரமாக தீர்க்க உறுதியான வழிமுறைகளை பின்பற்றுமாறு இந்திய வெளிவிவகார அமைச்சரிடம் தமிழக முதல்வர் கோரியுள்ளார். நாட்டில் மேலும் 1137 பேருக்கு COVID-19 தொற்றுறுதியானது. இதுக்கமையில் COVID-19 தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 6,12,322 அதிகரித்துள்ளது என்று தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. அதே நேரம் நாட்டில் மேலும் 32 பேர் COVID-19 தொற்றால் மரணித்தனர். சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் நேற்று முன்தினம் இந்த மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டன. இதன்படி மொத்த COVID-19 மரணங்களின் எண்ணிக்கை 15,473 உயர்வடைந்துள்ளது என்று அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை COVID-19 தொற்றிலிருந்து மேலும் 417 பேர் குணமடைந்தனர். இதன்படி குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,78,849 உயர்வடைந்துள்ளது என்று தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. 18,000 பேர் வைத்தியசாலைகள் அவற்றும் வீடுகளில் சிகிச்சை பெறுகின்றனர். உங்களூரில் சூரியன் சுற்றுலா இன்றும் இடம்பெறவுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள 10 கிராமங்களுக்கு உங்களூரில் சூரியன் சுற்றுலா குழுவினர் பயணிக்க உள்ளனர். இதற்கமைய இன்றைய நிகழ்வுகள் தொடர்பான விவரங்களுடன் இணைந்து கொள்கின்றார் சூரியன் எஃப்எம்மின் திட்டமிடல் விரிவாக்கல் பிரிவின் சிரேஷ்ட அதிகாரி மயில்வாகனம் கார்த்திகீசன். உங்களூரில் சூரியன் சுற்றுலா நிகழ்ச்சியானது நேற்றைய தினம் தலவாக்கலம் பெரிய கட்டுக்கலை என்கின்ற கிராமத்தில் மிக சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. தலவாக்கலை பெரிய கட்டுக்கலையில் இருக்கின்ற
வருகின்ற சூரிய நேர்களை காலை வேளையிலிருந்து வீடுகளுக்கே சென்று சந்தித்த நாங்கள் மாலை வேளையிலே அவர்களுக்கான போட்டிகளையும் பரிசல்களையும் தந்திருந்தோம். சூரிய நிகழ்ச்சிகளில் நேரடியாக பங்கெடுத்திருந்த அவர்கள் முதல் தடவையாக சூரியன் அவர்களுடைய கிராமத்துக்கு வந்ததை நினைத்து சூரியனுக்கு நன்றி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனவே அதே மாதிரியான ஒரு நிகழ்வை இன்றைய தினம் வெளிவோயா புதுக்காடு என்கின்ற கிராமத்தை நோக்கி எடுத்து வர காத்திருக்கின்றோம். புதுக்காடியில் இருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு அழைக்கின்றோம். உங்கள் ஊரில் சூரியன் சுற்றுலா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு. சூரியன் செய்திகளுக்காக மயில் வாகனம் கார்த்திகேசன். ராஜகிரியவில் உள்ள இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்க காரியாலயத்துக்கு சென்ற சிலர் அதன் பணிகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் இருவரிடம் காவல்துறை வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. ராஜகிரியவில் அமைந்துள்ள இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் தலைமை அலுவலகத்திற்கு நேற்றைய தினம் காவல்துறை என தம்மை அடையாளப்படுத்தியவாறு வந்த சிலர் இடையூறு விளைவித்து ஊழியர்கள் சிலரை அச்சுறுத்தியதாக இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வடிவேல் சுரேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் எமது செய்தி சேவை காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகத்திடம் வினவிய போது குறித்த அலுவலகத்திற்கு சென்றதாக கூறப்படும் இருவரிடம் வெலிக்கடை காவல்துறையினர் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் தலைமை அலுவலகத்தில் பணியாற்றும் தமது நண்பரை சந்திக்க வந்ததாக குறித்த இருவரும் கூறியதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் வறட்சியான காலநிலை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 15 தேதியின் பின்னர் மாற்றமடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் சில பாகங்களில் இந்த காலப்பகுதியில் ஓரளவு மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. போதிய மழை வீழ்ச்சி இல்லாமையால் பல நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளது. நேற்றைய தினம் வரையில் ரன்திம்பி நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் 20.6% என்ற அளவில் காணப்பட்டது. விக்டோரியா நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் 52% வரையில் குறைவடைந்துள்ளது. காசல்டி நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் 42.3% வரையிலும் சமணலபாபி நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் 36.9% வரையிலும் வீழ்ச்சியடைந்துள்ளது. எவ்வாறாயினும் ரந்தனிகள மற்றும் மொரக்ககந்த நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் உயர்மட்டத்தில் உள்ளதாக மகாவலி அதிகார சபை தெரிவித்துள்ளது.